ரஜினி அவர்கள் நீண்ட நாளைக்கு பிறகு கொரோனா பற்றியான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அறிக்கை யாருக்கானது, கட்சி தொடங்குவாரா இல்லையா, எடப்பாடி வசைப்பாடி இருக்காரா, மோடி வசைப்பாடி இருக்கிறதா, அல்லது இந்த அறிக்கை பற்றி எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பற்றிய முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம். ரஜினியுடைய அறிக்கையினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வந்திருக்கீங்க, இந்த ஏழையும் ஆதரிச்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்ப வீடியோக்குள்ள போலாம். ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனாவானது பிசாசு தரமானது, பெரிய பெரிய வல்லரசுகளையே ஆட்டம் காண செய்திருக்கிறது, அடிபட்ட உடனே வழி தெரியாது. கொரோனாவில் நம்ம லாக்டவுன் அறிவிச்ச போது கொரோனா எண்ணிக்கை அதிகமாகல, அடிபட்ட உடனே வழி தெரியாது இல்லையா, போக போக தானே வழி தெரியும். அது போல லாக்டவுன் சமயத்துல கொரோனா அதிகமாகாம லாக்டவுனை உடைக்க பிறகு கொரோனா எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இந்த சமயத்துல மக்கள் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், அரசு கிட்ட எதையும் ஒப்படைச்சிட்டு அரசு பாதிக்கும் என்று இருக்கக்கூடாது, மாஸ்க் அணியணும், தனி மனித இடைவெளி வேணும் அப்படின்னு ஒரு பொறுப்பான அறிக்கை விட்டுருக்காரு. ஆனா வழக்கம் போல எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, மோடியும் எடப்பாடியும் காப்பாத்து விதமாக தான் ரஜினி அறிக்கை விட்டுருக்காரு. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை எடப்பாடி காப்பாத்தினாரா, மோடி காப்பாத்தினாரா, இதை பத்தி ரஜினி ஏன் பேசவே இல்லை. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வேலை வாய்ப்பை இழந்து வாழ்வாதாரம் இழந்து கிடக்கின்ற மக்களுக்கு எதிர்கட்சி எல்லாம் சேர்த்துட்டு 5000 கொடுக்கணும்னு சொல்றாங்க. ரஜினி அதை பத்தி வாயே திறக்காம மாஸ்க் அணியணும், இதுதான் தினந்தோறும் எதிர்கட்சிகளும் தன்னார்வ தொண்டர்களும் அரசும் தான் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கு, இப்ப என்னத்துக்கு இதை பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ரஜினி மீது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ரஜினி அரசியல் என்னைக்கும் செய்ய மாட்டாருங்க. இந்த மாதிரி ஒரு விடயத்துல ரஜினி சொல்லுவது உள்நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிபட்ட உடனே வழி தெரியாது, லாக்டவுன் சமயம், நம்மளுக்கு கொரோனா வந்துருமோன்னு லாக்டவுன் போட்டோம், அந்த நேரத்தில் பார்த்தா எண்ணிக்கையே வரல, 5-10 தான் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட பிறகுதான் வழி தெரியும் இல்லையா, வழி தெரிகிற மாதிரி இப்போ கொரோனா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது. அதுவும் சென்னையில் சொல்லவே தேவையில்லை, நாளுக்கு நாள் 1500 தாண்டி தான் வருது, கண்டி குறையவே இல்லை. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவ பல்கலைக்கழகம் மருத்துவர்களும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை மாதத்துக்குள்ளாக 1.5 லட்சம் சென்னையிலும் தமிழகம் முழுவதும் 3 லட்சம் கொரோனா நோயாளி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்திருக்காங்க. இப்போ இந்த தருணத்தில் ரஜினி அவர்கள் பொறுப்பை உணர்ந்து தான் அறிக்கை விட்டுருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கொரோனா பாதிப்பு லாக்டவுன் அறிவிச்சிருக்கின்ற தருணத்துல நாம் எல்லாம் பொருள் உதவி பண்ணோம், ஆனா இந்த தருணத்துல லாக்டவுன் எல்லாம் உடைக்கப்பட்டாச்சு, பல மாவட்டங்களிலும் பஸ் போக்குவரத்து எல்லாம் வந்தாச்சு, கல்வி நிறுவனங்களும் பெரிய பெரிய மால்களும் கோயில் மட்டும் திறக்காம மீது எல்லா வேலை வாய்ப்புகளும் எல்லா உணவகங்களும் எல்லா விதமான தொழிற்சாலையும் இயங்க வந்துடுச்சு. இப்ப மக்கள் எல்லாம் பயணப்பட்டுட்டாங்க. இந்த சமயத்திலாம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏனென்றால் வல்லரசுகளே தடுமாடிட்டு இருக்கும் போது இந்த பேய்த்தனமான கொரோனாவில் நம்ம எளிய மக்கள் படிப்பறிவு அற்றவர்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும், உணவு கொடுத்ததை விட பொருளுதவி செய்ததை விட மக்களுக்கு இந்த கொரோனாவில் தப்பித்து உயிர் வாழ்வதுதான் முக்கியம், அதனால விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்படின்னு அவங்க மன்ற நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காரு. இதுல என்னத்துக்கு அரசியல் பண்ணணும், எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைவோம் வா, அதுல ஒரு அரசியல், 10ஆம் வகுப்பு தேர்வை ரத்து பண்ணு, அதுல ஒரு அரசியல், கமல் என்ன சொல்றாரு, மத்திய அரசையோ மாநில அரசையோ நம்பி பயன் கிடையாது, நமக்கு நாமே தீர்வு, நாம தான் இது பண்ணிக்கணும், அரசியல் செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்று சொல்லியே முழுக்க முழுக்க அரசியல் செய்கின்ற எதிர்கட்சிகள் மத்தியில ரஜினிகாந்த் அவர்கள் பொறுப்பை உணர்ந்து, ஏப்பா பாதிக்கப்பட்ட அதாவது கொரோனா லாக்டவுன் இருக்கின்ற பொழுது நீங்க எல்லாருக்கும் பொருள் உதவி கொடுத்தீங்க, இந்த சமயத்துல ஒவ்வொரு மக்களையும் போய் கண்டு உணர்ந்து உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க, எல்லாவற்றையும் அரசு மீது திணிக்காதீங்க, எல்லாத்தையும் பாத்துங்க அப்படின்னு, தனி மனித இடைவெளி வேணும், 2வது மாஸ்க் அணியணும், ஏனென்றால் இந்த நோயானது மிகப்பெரிய ஒன்று. எப்படி நாம இதை உணரணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மாநில அரசு என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் மூலமாக அரசாங்க ஆஸ்பத்திரியில் வருகின்ற கொரோனா நோயாளிக்கு நாங்க வந்து பரிசோதனை செஞ்சுக்குவோம், ஒரு நோயாளிக்கு 3000 ரூபாய்க்கு மேல ஆகுது, தனியாருக்கு போட்டு போனீங்கன்னா 4000 ரூபாய் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில வருகின்ற வரி பணம் எத்தனையும் அரசாங்கமானது, அதாவது அரசு ஊழியர்கள் சம்பளம் போக மீதி இருக்கிற எல்லா வரி பணமும் கொரோனா நோயாளிக்காகவே செலவு பண்றாங்க. இப்போ ஒரு அறிக்கை அரசாங்கம் என்ன விட்டுருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த தீவிரத்தை உணர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக ரஜினி உணர்ந்துதான் இந்த அறிக்கை விட்டுருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தனியார் மருத்துவமனையில ஆய்வு செஞ்சுக்கிட்டாலும் கொரோனா இருக்கா இல்லையான்டா, அதே மருத்துவம் பார்த்துக்கிட்டாலும் முழு செலவையும் மாநில அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொரோனா ஆனது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பாருங்க. இந்த கொரோனா நோயாளியானது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு வந்துடுச்சுன்னா, ஒரு ஆளுக்கு வந்ததும் குடும்பத்துக்கே வரும், குடும்பத்துக்கே வந்தா அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரம் என்னமாகும், எத்தனை பேர் பிழைப்பாங்க என்பதெல்லாம் தெரியாது. அதனால பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொரு மன்ற நிர்வாகிகளும் பொருளுதவியும் தாண்டி நீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எளியவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், மாஸ்க் போடணும். ஏனென்றால் எல்லாரும் சொல்றாங்க இந்தியாவில் இனிமேல் தான் கொரோனாவே அதிகமாகும், அதனால்தான் 10ஆம் வகுப்பு தேர்வையே ரத்து பண்ணியிருக்காங்க. நாம் அதுவும் இல்லாமல் இந்த சமயம் கொரோனா நாளுக்கு நாள் அதிகரிக்க இல்லாமல் நாளுக்கு நாள் இறப்பு எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு, ஏழை எளியவர்களும் தாண்டி சின்ன வயது ஆட்களும் இறந்து போறாங்க. அப்படி என்றால் இந்த பேய்த்தனமான கொரோனாவுடைய பாதிப்பு
அடிப்பட்ட பிறகுதான் வழி தெரியுமா, அந்த மாதிரி இப்பதான் எல்லாம் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்குது. இதுல அரசியல் செய்ய வேண்டிய எண்ணமே கிடையாது. இப்போ மோடியும் எடப்பாடியும் குறை சொல்லி என்னவாயிருக்கிறது, அவங்களால முடிந்தது அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் அரசாங்கத்துக்கு என்ன வருவாய் வருது, அந்த வருவாயை வைத்து என்ன 5,000-10,000 கொடுக்க முடியும்? 3 மாதத்துக்கு எல்லாமே தள்ளி போயிட்டு இருக்கின்ற பொழுது இப்ப அரசாங்கம் என்ன கொடுக்கும்? அவங்களால முடிந்ததை செஞ்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தன்னார்வர்களும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். உயிர் வாழ்ந்தால்தான் எல்லா சுகமும் அனுபவிக்க முடியும். அதனால நீங்க இந்த பிசாசுத்தனமான கொரோனாவை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் வேண்டும், தனி மனித இடைவெளி வேண்டும், மாஸ்க் அணையணும், அதாவது ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். தேவையில்லாம இதெல்லாம் ரஜினி சொல்லியிருக்க, தேவையில்லாம எங்கேயும் அலையாதீங்க, தேவையில்லாம எங்கும் போகாதீங்க அப்படி என்று பொறுப்பா வந்து சொல்லியிருக்காரு. இது எங்கிருந்து வந்தது? அனுபவத்தின் மூலம் வந்தது. ஒவ்வொரு நாளும் கொரோனாவினுடைய பாதிப்பை தினந்தோறும் கண்டு உணர்ந்து ஏழை எளிய மணி மக்கள் பாதிக்கப்பட்டா என்ன ஆவறது அப்படின்னு உணர்ந்துகிட்டு தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. வழக்கம் போல எதிர்கட்சிகள் மாதிரி இவரும் நல்லவர்களா காட்டுறதுக்கு, ஏம்பா மோடி அவர்களே மக்களுக்கு 5,000 கொடுத்தா என்னதான் போயுது, மக்கள்கிட்ட நீ பணமே தர மாட்டியா? எடப்பாடி கிட்ட என்னங்க 1,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க அதுவே போதுமா? இன்னொரு 1,000 ரூபாய் கொடுக்க கூடாதா? 3 மாதம் இலவச அரிசி கொடுத்தீங்க, அடுத்தது இலவச அரிசி தர மாட்டீங்களா? பருப்பு கொடுக்க மாட்டீங்களா? என்ன கொடுக்க மாட்டீங்களா? மக்கள் எவ்வளவு வாழ்வாதாரம் அற்று போயிருக்கான். ஏழை எளியவருக்கு அதுக்குள்ளே சம்பளம் வந்துச்சா, வேலை வாய்ப்பு போனதும் பணத்தை கொடுங்க அப்படின்னு பேசியிருந்தா எல்லா போராளிகளும் ரஜினியை நல்லவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரஜினிக்கு தெரியும், மக்களுக்கு முதல்ல என்ன வேணும்னு தெரியும். அதை உணர்ந்து தான் ரஜினி அவர்கள் வந்து இப்போ விழிப்புணர்வு தான் முக்கியம். ஏனென்றால் பஸ் போட்டாச்சு, எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போனோம் அப்படின்றத விழுந்தடிச்சுக்கிட்டு பஸ்ஸில் போகிறாங்க. ஹோட்டல் திறந்த பிறகு இத்தனை நாளும் வீட்டில் தான் சாப்பிட்டாங்க, ஆனால் ஹோட்டலில் போய் வரிசையில் நிற்கிறான் சாப்பிட்றதுக்கு, முடிவெட்டும் இடத்துல அப்படி தான் போகிறாங்க. ரெண்டாவது சாராய கடை திறந்த பிறகு பாமரன் அதிகமாக குடிக்கிறான். அவனுக்கு கொரோனா வந்தா என்ன தெரியனே தெரியல. அந்த பாமரனுக்கு இன்னொரு விடயம் என்னன்னு கேட்டால் கொரோனாக்காக சாராயம் குடிச்சா வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி தருணங்கள்லாம் இருக்கின்ற தருணத்தில் தான் ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு, பிசாசுத்தனமான கொரோனா அடிப்பட்ட பிறகுதான் வழி தெரியும். அதுபோலத்தான் இப்போது கொரோனாவுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கிறது. இந்த தருணத்தில் மக்கள் தன் பாதுகாப்பை உறுதி செய்து தனி மனித இடஒடையுடன் தனித்தனியாக இருக்கணும், மாஸ்க் அணியணும், கையை சுத்தமாக வச்சிருக்கணும், அடிக்கடி குளிக்கணும், முகத்தில் வந்து கையை கால தொடக்கூடாது என்று ஒரு நல்ல அறிக்கையை சொல்லியிருக்கார். பிசாசுத்தனமான கொரோனா அவர் உணர்ந்திருப்பதை மக்கள் உணரணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கார். இதில் வழக்கம் போல அரசியல் அவன் கடந்துவாங்க. அவ என்ன பொறுத்த வரைக்கும் ரஜினி பேசினா அது பெரியதாக தான் இருக்கும், புரியுதுங்களா? அதில் எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் தான் பேசுவார், யாரையும் குறை சொல்லக்கூடாது என்று தான் பேசுவார். ரெண்டாவது இங்கே என்ன கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, ரஜினி அவர்கள் இப்படி சொல்லிவிட்டதுனால இந்த கொரோனா வந்ததுனால இனி கட்சியே தொடங்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ரஜினி அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு காரணமாகத்தான் இந்த அறிக்கையை மன்ற நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்காரு. இல்லைனா பொத்தம் பொதுவாக எதிர்கட்சிகள் மாதிரி ஒன்றிணைவு வாங்க, எல்லோரும் வாங்க, அதே மாதிரி கமலஹாசன் மாரி வாங்க, நமக்கு நாமே தான் தீர்வு, வாங்க இந்த எண்ணில் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு மாபெரும் தலைவனாக காட்டிக்கணும் என்பதற்காக நாங்கள் தான் உதவி பண்ணுறது மாதிரி நம்பர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு செஞ்சுக்குவாங்க. ஆனால் ரஜினி அப்படி இல்லை, மன்ற நிர்வாகிக்கு தான் சொல்லியிருக்காரு இது பிசாசத்தனமான கொரோனா, உலக வல்லரசுகளே ஆடி போய் கிடக்கின்ற பொழுது நாம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி மன்ற நிர்வாகிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தை நான் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து அதில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விடயமும் இந்தியா முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடக்கின்ற நிகழ்வுகளை அவர் உற்று நோக்கியிருக்கின்றார். தினந்தோறும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா 800 தான் இருந்தது, இன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா 2,500 மேலே போச்சு, இறப்பு 16 ஆகிப்போச்சு. எந்த கேரள அரசு திறமையாக கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னவங்க கேரளாவை இன்னைக்கு திணறிக்கிட்டு இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. லாக்டவுன் சமயத்தெல்லாம் பார்த்தா தேடி தேடி பிடிச்சி கேரளா ஆனது எல்லா விதமான கொரோனா நோயிலும் கண்டுபிடிச்சிட்டாங்க, புரியுதா? திறமையாக செயல்பட்ட அரசுகள் எல்லாம் கொரோனாவில் இன்னைக்கு திணறிக்கிட்டு இருக்கின்ற பொழுது நாம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு உணர்ந்து தான் ரஜினி அவர்கள் இந்த கடிதத்தையே மன்ற நிர்வாகிகள் எழுதியிருக்கார். வேற யாருக்காவது எழுதியிருந்தால் இவர் நிச்சயமா கட்சி தொடங்க மாட்டாருப்பா, பொதுப்படியா சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு. மீண்டும் கட்சி நிர்வாகிகளுக்கு கட்டளை இட்டு இருப்பதனால், இதை நீங்க செயல்படுத்தி ஆக வேண்டும் என்று சொல்லியதனால், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் என்று சொன்னதனால் ரஜினி அவர்கள் மீண்டும் கட்சி ஆரம்பிக்க போறாரு. கொரோனா பாதிப்பு எப்போ முடியும் என்று காத்து கொண்டு இருக்கின்ற பொழுது முடிந்து விட்டது, கொரோனா பாதிப்பு முடியாது என்று நமக்கு தெரியும். தீவிரம் குறைந்த பிறகு நிச்சயமாக எல்லா மன்ற நிர்வாகிகளும் கூட்டு கட்சியினுடைய பெயரும் கட்சியினுடைய சின்னத்தையும் நாம் செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது, நமக்கு தேவை என்ன, நம்முடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கணும், நம்முடைய கொள்கை எவ்வாறு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி என்று ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு கொண்டு இருப்பதை வெடிகுண்டு வெடிப்பது போல அவங்க ரசிகர் மத்தியில் வெடிப்பாரு.
கட்சி தொடங்குவார். அதனுடைய தொடக்கமாகத்தான் இந்த கடிதத்தை அவங்க மன்ற நிர்வாகிகளுக்கு எழுதியிருக்கார். கட்சி தொடங்குவாரு, யாரும் ஏமாந்து விடாதீர்கள், இந்த நேரத்தில் 5000 கொடுக்கல 10000 கொடுக்கல அப்படின்னு மக்களுடைய ஆசையை தூண்டக்கூடாது. ஏன்னா வேலை எல்லாமே திறந்தாச்சு, எல்லாரும் வேலைக்கு போறான், இன்னும் அரசாங்கம் கொடுக்கும் கொடுக்கணும் வீட்டில் உட்காந்துருந்தானா வேலை எப்படி நடக்கும்? ஏமாற்றுகின்ற அரசியலும் மக்களுடைய ஆசையை தூண்டுகின்ற அரசியலும் இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல ரஜினி செய்யவே மாட்டார். 10ஆம் வகுப்பு ரத்து பண்ணுங்க ரத்து பண்ணுங்கன்னு ஒருத்தர், 10ஆம் வகுப்பு ரத்து வந்து மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்களே என்று உணர்ந்து பல பேரும் அறிவுறுத்தினால் மாநில அரசு வேண்டான்னு விட்டுடுச்சு. உடனடியாக அவங்க அரசியலே பண்றது இல்லையா, ஆனால் திமுக கிடைத்த வெற்றி, எதிர்கட்சிகளுடைய வெற்றி, இப்படி மார்த்தட்டிக்கிற வெற்றிய வெற்றி வெற்றி, அதாவது மக்கள் நலன் சார்ந்து எடுக்கின்ற எல்லா முடிவும் எதிர்கட்சிகளை வெற்றின்னு சொல்லிக்கிறதும், நாங்க பேசுறதுதான் சரியானது என்பதும், எங்களை தாண்டி சரியா சிந்திக்காதவங்க யாருமே இல்லைன்னு தம்பட்டம் அடிக்கிற எதிர்கட்சிகள் மத்தியில மக்கள் நலனை மட்டுமே மனதில் வச்சு அறிக்கை விட்டுருக்கின்றாரு சூப்பர் ஸ்டார். புரியுதா? இந்த நேரத்தில் ஒரு அரசியலும் வேணாப்பா, நான் கட்சி தான் தொடங்க போறேன், அதனால தான் மன்ற நிர்வாகி கடிதம் எழுதியிருக்கிறார், நீங்க போய் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சாரம் பண்ணுங்க, எவ்வளவு பாதுகாப்பு இருக்கணும், மாஸ்க் எப்படி அணியணும், தனிமனித இடைவெளி வேணும், எவ்வளவு உடல் சுத்தமோ உள்ளம் சுத்தமோ கைகால் சுத்தமோ இருக்கணும் அப்படின்றது போய் பொதுமக்களிடத்துல சொல்லுங்க அப்படின்னு மன்ற நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டு இருக்க. அதோட போச்சுன்னா ரஜினி பேசினாவே எல்லாம் மாசு தான். இன்னைக்கு எல்லா டிவிலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ரஜினி வந்து எப்பொழுதும் ஆளுங்கட்சிக்கு பயந்தே தான் இருக்காரு, அவர் சொத்தை காப்பாத்துறதுக்கு தான் பயந்துருக்காரு, மக்களுக்காக என்ன பேசியிருக்காரு இது யாரு தான் சொல்லலை அப்படின்னு வழக்கம் போல டிபேட்ல வச்சு பேசுவாங்க. ஆனால் ரஜினி எந்த விடத்திலையும் யாரையும் குறை சொன்னி எப்பொழுதும் பேசதே கிடையாது. தன்னுடைய சித்தாந்தம் தான் மக்கள்கிட்ட போகணும், தன்னுடைய நல்ல நோக்கம் தான் போய் சேரணும், மக்களுக்கு உதவி தான் போய் சேரணும், மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம். மற்றபடி இந்த தருணத்தில் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மன்ற நிர்வாகிகளை மக்களுக்கு போய் என்னுடைய குறிக்கோள் என்ன, நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு, போங்க நம்ம கட்சியை தொடங்குவோம் என்பதற்கு மன்ற நிர்வாகிகளுக்கு தான் கட்டளிட்டு இருக்காருக்கண்டி, பொதுவானது இல்லை. அதனால கட்சி தொடங்குவாரு, அரசியல் செய்யலை, மக்கள் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாரு. இந்த கொரோனா என்பது பிசாசு கொரோனா, வல்லரசுகளே பாதிக்கப்பட்டு கிடக்கிறது, நாம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதை சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. யார் நல்லது சொன்னாலும் ஏற்கனங்க, எந்த ஒரு அடையாளமும் எந்த ஒரு சாயமும் எதிர்கட்சிகள் பூசட்டும், ஆனால் நம்ம பூச வேணாம் என்பதுதான் நாம் சொல்ற ஒரு நல்ல விஷயம். நல்ல ஆளுமையும் நல்ல மனிதர்களும் இந்த தமிழ்நாட்டை ஆளணும், இனம் கடந்து மொழி கடந்து ஜாதி கடந்து, புரியுதா இல்லையா? நல்லவராக இருக்கா பாருங்க, ஏன்னா நல்லவன் தான் நல்ல விதமான செயலை திறப்படும். நம்முடைய இனமாக நம்முடைய மொழியாக இருந்து கெட்டவனாக இருந்து நம்மளுக்கு என்ன லாபம் வரும்? இந்த தமிழ்நாட்டை நம்ம மொழி சார்ந்தவன் நம்ம இனம் சார்ந்தவன் யாரும் ஆட்சி செய்யவே இல்லையா? ஏன் இவ்வளோ துன்ப துயரங்கள் வந்தது? ரஜினியை பாகுபாடோடு பார்த்து அவருடைய ஆளுமையை குறைத்து அவர் அரசியலுக்கு வரக்கூடாது, தொடர்ந்து நம்மளே ஆட்சியில் இருக்கணும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தான் ரஜினியை எதிர்ப்பார்கள். அவருக்கு அரசியல் முக்கியம் இல்லை, புரியுதா இல்லையா? இந்த தருணத்தில் மக்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு நல்லது தான் சொன்னோம் என்பதற்காக தான் செஞ்சிருக்காரு. நல்லது செய்வாரு, அரசியலுக்கு வருவாரு. நன்றி, வணக்கம், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.